ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் மலர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு சிறந்த ஒரு 5 அப்ளிகேஷன் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த 5 அப்ளிகேஷனுடைய லிங்க்கும் நான் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் ஒரே லிங்காக தான் இருக்கும். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட் ஓப்பன் ஆகும். அந்த வெப்சைட்டில் 5 அப்ளிகேஷனுக்கும் தனித்தனியாக நான் லிங்க் கொடுத்துருப்பேன். அது மூலமாக நீங்கள் அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க அந்த அப்ளிகேஷன் பற்றி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரும் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவும் அடுத்த செகண்டே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இதில் நம்ம முதலாவதாக பார்க்க போகிற அப்ளிகேஷன் வந்து இமேஜ் ரெகனைசர். இந்த அப்ளிகேஷன் வந்து என்ன ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பொருளையும் நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்தால் போதும், அந்த ஃபோட்டோவை வச்சு அது என்ன பொருள், அது எங்கே கிடைக்கும், எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இது கொடுக்கும் நமக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, டேக் பிக்சர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அந்த டேக் பிக்சர் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு நான் இப்போ அந்த மவுஸை வந்து நான் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். ஓகே கொடுத்துருங்க. இமேஜை வந்து கிராஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிராஃப்ட் இமேஜ் கொடுத்துட்டு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் வச்சுட்டு டன் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இமேஜ் என்ன, இந்த இமேஜில் என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து அதை வந்து சர்ச் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, டெக்ஸ்ட் வந்து அதெல்லாம் வந்துடும். பிளாக் கிரே லாஜிடெக் கம்ப்யூட்டர் மவுஸ், அதாவது நம்ம வந்து மவுஸை தான் ஃபோட்டோ எடுத்திருக்கோம், அதை வந்து அது ஈஸியாகவே காமிச்சு கொடுத்துருச்சு. இந்த மவுஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது கீழே வந்து லிஸ்ட்டில் வந்துடும். அதாவது அமேசானில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விக்கிபீடியாவில் வந்து இந்த கம்ப்யூட்டரை பற்றி நம்ம டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து யூடியூப் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட் வந்துருக்கு, அதாவது இந்த பொருளை வந்து நம்ம தமிழில் வந்து இல்லை டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஏதோ ஒரு லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்ததை பார்த்தீங்கன்னா இமேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த இமேஜ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நெட்டிலேருந்து. ஓகே, இந்த மாதிரி இந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் இதில் அமேசானில் போய் பர்ச்சேஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம அந்த இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து விக்கிபீடியாவில் படிக்கிறாலும் படிச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எதை செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து ஆக்ஷன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் கீழே செலக்ட் பிக்சர் அப்படின்றது பார்த்தீங்களா, அந்த செலக்ட் பிக்சர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் கேலரியில் வந்து ஃபோட்டோ எடுத்து சேவ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த பிக்சரை கூட நீங்கள் இதில் வந்து அப்லோட் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இரண்டாவதாக பார்க்க போகிற அப்ளிகேஷன் வந்து ஆல் டிரைவ். இந்த அப்ளிகேஷன் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க எல்லாருமே. வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய ஃபோட்டோஸ், வீடியோஸ் அந்த மாதிரி நிறைய எல்லாமே வந்திருக்கும். அது வந்து எல்லாமே பழைய இமேஜஸ் வந்து வந்ததே நிறையா வந்து 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 உங்கள்கிட்ட வந்து நிறையா குமிஞ்சு கிடக்கும். அதை வந்து நம்ம எப்படி கிளியர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி நீங்கள் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு இமேஜாக ஒவ்வொரு ப்ரொஃபைலாக ஓப்பன் பண்ணி நம்ம அதை வந்து கிளிக் பண்ணி டெலீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் இதில் வந்து நம்ம அதை செலக்ட் பண்ணி டோட்டலாகவே நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து எல்லா இமேஜும் ஆல்ரெடி கிளியர் பண்ணிவிட்டேன், அதனால் நம்ம 00 காமிக்குது. ஸ்டேட்டஸ் மட்டும் 7 இருக்குது. இப்போ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இதை வந்து நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணி நமக்கு வேண்டாத இமேஜை மட்டும் நீங்கள் டெலீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெலீட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படி கொடுத்தீங்கன்னா இந்த செலக்ட் ஆல் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா செலக்ட் ஆல் எல்லாமே செலக்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் டெலீட் கொடுத்தீங்க அப்படின்னா டெலீட் ஆகிடும். இந்த மாதிரி எல்லா ஃபைலையுமே நீங்கள் வந்து டெலீட் பண்ணிக்கலாம். இதுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக பார்க்க போகிற அப்ளிகேஷன் நோட் டச் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் மொபைலை வந்து உங்கள் குழந்தைகள்கிட்ட வந்து ஏதோ ஒரு வீடியோ வந்து வச்சு கொடுக்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வீடியோ வச்சு கொடுக்கும்போது அந்த குழந்தைங்க வந்து சும்மா இருக்காமல் கையை வச்சு நம்ம ஸ்க்ரீனில் டச் பண்ணி ஏதாவது நம்ம மொபைல் வந்து ஏதாவது ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி ஆகிறத வந்து தடுக்கிறதுக்கு தான் இந்த அப்ளிகேஷன். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி இதில் ஆக்டிவ் நோட் டச் அப்படின்றது பார்த்தீங்களா, அதை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆன் ஆயிரும். இப்போ கீழே இருக்க கிரியேட் அன்லாக் பாஸ்வேர்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு மெசேஜ் காமிக்கும், அதாவது டிஃபால்ட்டாக வந்து இதில் 00 அப்படிங்கிற பாஸ்வேர்டு இருக்குது, நீங்கள் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு காமிக்கும். இதில் ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து 1 2 3 4 அப்படின்னு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நான் அப்டேட் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நமக்கு வந்து அப்டேட் ஆயிடுச்சு.
இப்போ அந்த மேலே இருக்கிற அந்த லாக் ஐக்கானை வந்து நீங்கள் டபுள் டேப் பண்ணுங்கள். டபுள் டேப் பண்ணீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் வந்து லாக் ஆகிரும். இப்போ நீங்கள் என்ன டச் பண்ணாலும் ஓகே, அது வந்து ஒர்க் ஆகாது. இப்போ நம்ம மறுபடியும் அன்லாக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த லாக் ஐக்கான் இருக்குங்களா அதை டபுள் டேப் பண்ணுங்கள். டபுள் டேப் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்வேர்டு கேட்கும். இப்போ நீங்கள் அந்த 1 2 3 4 அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அன்லாக் கொடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இது அன்லாக் ஆகும். இந்த லாக்கை வந்து நீங்கள் ஸ்க்ரீன் லாக்காக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி லாக் பண்ணி வச்சுட்டு நம்ம பாக்கெட்டில் வச்சோம் அப்படின்னா இந்த லாக் வந்து அன்லாக் ஆகாது. டபுள் டேப் பண்ணி பாஸ்வேர்டு கொடுத்தா மட்டும்தான் இது அன்லாக் ஆகும். ஸ்க்ரீன் லாக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், சைல்டு லாக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்க்க போகிற அப்ளிகேஷன் ஃப்ளிப் டெக்ஸ்ட். இந்த அப்ளிகேஷன் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாட்ஸ்அப் அப்புறம் மெசேஞ்சர் அந்த மாதிரி நிறைய மெசேஜிங் அப்ளிகேஷன் சேட்டிங் அப்ளிகேஷனில் எல்லாமே நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டை வந்து ஃப்ளிப் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து டெக் மலர் அப்படின்னு இதில் நான் டைப் பண்ணுறேன். கொடுத்துட்டு ஃப்ளிப் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளிப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து நம்ம டெக் மலர் அப்படின்னு டைப் பண்ணது எல்லாமே வந்து அப்படியே தலைகீழாக மாறி இருக்கும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இதை நம்ம அப்படியே காப்பி பண்ணி வாட்ஸ்அப்பில் பேஸ்ட் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். சென்ட் பண்ணி அப்படின்னா நீங்கள் அந்த டெக்ஸ்ட்டை வந்து தலைகீழாகவே அவங்க வந்து அவங்களுக்கு போய் சேரும். அடுத்ததாக பார்க்க போகிற அப்ளிகேஷன் டூப்ளிகேட் ஃபைல் ரிமூவர். இந்த அப்ளிகேஷன் மூலமாக என்ன யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் மொபைலில் உங்களோட மெமரி கார்டும் சரி இல்லை இன்டர்னல் ஸ்டோரேஜும் சரி எல்லாமே வந்து இது ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி அதில் டூப்ளிகேட் ஃபைல் அதாவது ஒரே ஃபைல் திரும்ப திரும்ப இருக்கா அப்படிங்கிறத வந்து அது செக் பண்ணி ரிமூவ் பண்ணுறது தான் இந்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் டூப்ளிகேட் ஃபைல் ரிமூவர் அப்படின்ட்டு பார்த்திங்களா அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே ஸ்கேன் டூப்ளிகேட் இமேஜஸ் அப்படின்ட்டு பார்த்திங்களா அந்த மாதிரி அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுடைய இமேஜஸ் ஏதாவது டூப்ளிகேட் இருக்குது அப்படிங்கிறத இது ஸ்கேன் பண்ணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரே இமேஜ் நிறைய இருக்குது, அதை வந்து இது செலக்டும் பண்ணிருச்சு. இப்போ நம்ம கீழே டெலிட் நோ அப்படிங்கிறத கொடுத்தோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கேட்கும். அந்த கன்ஃபர்மேஷனுக்கு வந்து ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கிராண்ட் பெர்மிஷன் அதாவது உங்களுடைய மெமரி கார்டை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து இதுக்கு பெர்மிஷன் கேட்குது, அதுக்கு கிராண்ட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். உங்களுடைய எஸ்டி கார்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களோட கார்டு வந்து செலக்ட் ஆகிடும். இப்போ வந்து 210 ஃபைல் வந்து ரிமூவ் பண்ணியிருக்குது இது. இந்த மாதிரி டூப்ளிகேட் ஆடியோஸ் டூப்ளிகேட் வீடியோஸ் டூப்ளிகேட் டாக்குமெண்ட்ஸ் அப்புறம் ஸ்கேன் ஆல் அதர் ஃபைல் எந்த ஃபைலாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்க்க போகிற அப்ளிகேஷன் கேம் ஸ்கேனர் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய டாக்குமெண்ட் ஃபைல் இருக்குது பார்த்திங்களா, அந்த டாக்குமெண்ட் ஃபைலை எல்லாமே வந்து ஒரு ஸ்கேன் பண்ணி ஒரு PDFவோ இல்லை ஒரு இமேஜ் ஃபைலாவோ நம்ம வந்து சேவ் பண்ணலாம். அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு கீழே இருக்க அந்த கேமரா ஐக்கானை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஏதோ ஒரு டாக்குமெண்ட் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. எந்த டாக்குமெண்ட் வேணாலும் இருக்கலாம், உங்களை சர்டிஃபிகேட் அப்புறம் ஆதார் கார்டு அந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். நீங்கள் நார்மலாக ஒரு ப்ரௌசிங் சென்டர் போய் தான் அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஒரு PDF ஃபைலாக மாற்றுவீங்க. ஆனால் வந்து மொபைல்லே பண்ணுறது தான் இந்த அப்ளிகேஷன். இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் ஸ்கேன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை கரெக்டாக வந்து நம்ம கிராஃப்ட் பண்ணிக்கணும். எந்த சைஸ்க்கு நம்ம வேணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இதை அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு கீழே இருக்க அந்த டிக் மார்க் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோவை வந்து அது ஸ்கேன் பண்ணி ஒரு ஃபைலாக வந்து நம்ம கொடுத்துரும். இப்போ இதில் கீழே இருக்கிற நம்ம அந்த எஃபெக்ட் எல்லாம் வந்து மாற்றி நம்ம வந்து வேறு ஏதாவது எஃபெக்ட்டுக்கு மாற்றிக்கலாம். கலர்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ ஆட்டோவிலே வச்சுக்கிறேன். இது வந்து நான் இருட்டிலேருந்து எடுத்ததுனால இது வந்து கிளியர் இல்லாமல் இருக்குது. நீங்கள் நல்ல வெளிச்சத்தில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் சூப்பரான கிளியரில் இருக்கும். கொடுத்துட்டு இந்த ஓகே அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வந்து இது ஒரு ஃபைலாக மாறிடுச்சு. இப்போ அந்த மேலே இருக்கிற அந்த ஷேர் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது PDF ஃபைலாக வேணுமா இல்லை இமேஜ் ஃபைலாக வேணுமான்னு கேட்கும். நீங்கள் இதில் எந்த ஒரு ஃபைலாக வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இமேஜ் ஃபைல் அப்படி செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து கேலரியில் சேவ் பண்ணுறதுக்கு வந்து கேட்கும், சேவ் டு கேலரி அப்படின்னு. அந்த கேலரியில் சேவ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு யாருக்காவது இது சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சென்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த 5 அப்ளிகேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அப்ளிகேஷன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த 5 அப்ளிகேஷனில் எந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் இந்த வீடியோக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோவோட சந்திக்கலாம். நன்றி.